ஆட்சி மாற்றத்திற்கு பின் சென்னை மயிலாப்பூரில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் அடுக்குமாடி கட்டடம் கட்டுமானப் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக பயனாளர்கள் வாடகை கொடுக்க முடியாமல் திண்டாடி வருகின்றனர். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏகாம்பரம் தெரு பகுதியில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்பட்ட அடுக்குமாடி கட்டடம் மிகவும் பழுதடைந்தது. அக்கட்டடம் கடந்த 2020 இடிக்கப்பட்டது. இதையடுத்து கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் அப்பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டப்படுகிறது. இதனிடையே வாடகை வீடுகளில் வசித்து வரும் அக்கட்டடத்தின் பயனாளிகள் தொடர்ந்து வாடகை கொடுக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்த அதிகாரிகள் மற்றும் திமுக எம்எல்ஏவிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அம்மக்கள் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர்.